பெண் வெறும் வெப்ப விளக்கு அல்ல, உலகிற்கே ஒளி தரும் நிலவு. அப்படிப்பட்ட பெண்மையை பற்றி பேசுவதற்கு தமிழ்த்துறை தலைவர் திரு குணசீலன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உலக மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மகளிர் குறித்து என்னுடைய சிந்தனையை இங்கு சொல்ல விரும்புகிறேன். இயற்கையும் பெண்களும் ஒன்று, இரண்டும் புதிரானது புரியாதது. நிலம், நீர், தீ, காற்று, வான் என்னும் ஒவ்வொரு இயற்கை கூறுகளும் பெண்களை பிரதிபலிக்கின்றன. நிலம், நிலம் என்றவுடன் நம்ம முதல்வர் பேசும்போது கூட பொறுமை அப்படின்னு சொன்னார். நிலம் ஆணா பெண்ணா அப்படின்னா நிலத்தை வந்து பெண்ணாக பூமாதேவியாக பார்ப்பது நம்முடைய இயல்பு. சில நேரம் அந்த பூமாதேவி தன்னுடைய பொறுமையுடைய எல்லை மீறி பூகம்பமாக வெளிப்படுவதும் உண்டு. அடுத்து நீர். எல்லா ஆறுகளுக்கும் நம்ம பெண்களுடைய பெயர்கள் தான் வச்சுருக்கோம். ஆறு மட்டும் இல்லை, கடல், நிறைய நீர். நீருடைய இயல்பு இடத்துக்கேற்ப தன்னை தகவமைத்து கொள்வது அப்படிங்கிறது. அப்படி தான் பெண்களும். கடலில் அலை வந்து சின்ன சின்ன அலையாக வரும், சில நேரம் அது பேரலையாக சுனாமியாக வந்து மிரட்டிட்டு போகிறதும் உண்டு. அடுத்து தீ. ஒரு அகல் விளக்காக கோயிலில் காட்டும்போது கையெடுத்து கும்பிடுறோம், அதே ஒரு காட்டு தீயாக வரும்போது நம்ம பயப்படுறோம். பெண்களும் அப்படி தான். அடுத்து காற்று. தெண்டலாக வந்தால் எல்லோரும் ரசிக்கிறோம், அதே புயலாக வந்தால் எல்லாருமே பயப்படுறோம். அடுத்து வானம். வானத்திலிருந்து மழை வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிடிக்குது, அதே ஒரு இடியாக வந்தால் எல்லாருமே பயப்படுறோம். இந்த இயற்கை கூறுகள் நமக்கு உணர்த்தக்கூடிய நீதி என்ன தெரியுமா? பலவீனத்துக்குள்ள தான் பலம் இருக்கு, பலத்துக்குள்ள பலவீனம் இருக்கு என்பது. சுருக்கமாக இதை ஒரு கதை மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு பூட்டு, ஒரு சுத்தியல், ஒரு சாவி. பூட்டு என்பது நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள். சுத்தியல் என்பது ஆண், சாவி என்பது பெண். பூட்டை திறப்பதற்கு நாம் பெரும்பாலும் சாவியை தான் பயன்படுத்துவோம், சுத்தியலை பயன்படுத்த மாட்டோம். சுத்தியல் ஒரு நாள் சாவியிடம் கேட்டதாம், நானும் பூட்டை திறக்கிறேன், நீயும் திறக்கிறாய், நான் மிக கடினமாக சிரமப்பட்டு திறக்கிறேன், நீ எளிதாக திறந்துடு எப்படி அப்படின்னு. அதுக்கு சாவி சொன்னிச்சான், நீ பூட்டோட தலையில் அடித்து திறக்கிறியா என்ன சொல்கிறேன்னு கேட்குற, நான் பூட்டின் இதயத்திடம் பேசி திறந்து விடு என்று மென்மையாக சொல்லுகிறேன். இங்கு பலம் என்பது தேவையில்லை, பலவீனம்தான் பலம். நம் நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது பலமா பலவீனமா அப்படின்னா, பலவீனமான பலம் என்பதை என்று நாம் உணர்கிறோமோ அன்று இயற்கையின் அடிப்படை கட்டமைப்பை நாம் புரிந்து கொள்வோம். எல்லோருக்கும் மீண்டும் ஒருமுறை உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.